ஏதோ ஒரு தருணத்தில் ஏதோ ஒன்றை தேடும்போது இதிலுள்ள அர்த்தங்கள் யாரோ ஒருவருக்கு முக்கியமானதாகப்படலாம். அதற்காகவே இந்த வீடியோக்கள். न अयम्लोक अस्ति न पर न सुगम संशय आत्मने भगवद्गीते संदेह बुद्धि उल्लवन उलगिल अनैत संदोषत्तैयुम इळक्किन्रान संदेहम पुडिच्चिक्किट्टु अद उन्मैन्नु मनसुल पुळुंगिक्किट्टु निमिषत्तुक्कु निमिषम शागरद विड संदेहपडुर ओरु विषयम उन्मैयिलैये नडंदु पोयि अदन ताक्कत्ताल सेत्तु पोवदु எவ்வளவோ மேல். இதுதான் மேல் சொன்ன அந்த பகவத்கீதையின் அர்த்தம். சுயநலம் என்கிற எஜமானன் வளர்க்கும் நாய் போன்றது சந்தேகம் எனும் குணம். அதனால்தான் அதிக சந்தேகப்படுபவர்களை சந்தேக புராணி என்று சொல்கிறார்கள். தன் மீது அளவுக்கு அதிகமாக பற்று வச்சுக்கிட்டு தம்மோட சௌகரியத்திலேயே குறியா இருந்துக்கிட்டு தம்மை சுத்தி இருக்கிறவங்க நம்மை கெடுக்கிறதுக்காகவே ஒவ்வொரு காரியமும் செய்யறாங்கன்னு மனசுல கற்பனையை வளர்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல தன்னோட நடவடிக்கையை நகர்த்திக்கிட்டு வாழ்றவங்க பேரு சந்தேக பிராணி. பாண்டவர்களுக்கு கண்ணனுடைய துணை இருந்தது போல நம்பியவர்கள் பக்கம் இறை துணை எப்போதும் இருக்கும். அவர்கள் கடவுள் நம்பிக்கையால் துன்பங்களை தாங்கிக் கொள்ளும் மனோதைரியம் பெற்றுவிடுவதால் அறம் வழுவி நடப்பதில்லை. அவ்வகை மனோதைரியம் இல்லாதவர்கள் சந்தேக புத்தி உடையவராகி தம் புத்திசாலித்தனத்தினாலேயே எல்லாம் நடக்குதுன்னு ஒரு கற்பனையை ஏற்படுத்திக்கிட்டு எல்லாவற்றையும் தன் புத்தியை கொண்டே எதிர்கொள்ள எத்தனிக்கிறார்கள். அப்போது இறைவன் தூர நின்று வேடிக்கை பார்க்கிறான். சாமியை கும்பிட்டு தான் ஒப்பமே அட எல்லாரும் சொல்றாங்களேன்னு சந்தேகிகள் இறைவன் மேல் நம்பிக்கை இருப்பதாக சொல்லிக்கொண்டாலும் அது உண்மையான பக்தியாக இருப்பதில்லை. சிலருக்கு எதுக்கெடுத்தாலும் சந்தேகம். யார் எது பேசினாலும் செய்தாலும் அதில் உள்நோக்கம் ஒன்றை தேடுவார்கள். அப்படி செய்யும் போது ஒன்றோ இரண்டோ சரியாக போயிடும். உடனே நான் அப்பவே சொன்னேன்ல அதையே தம் திறமைக்கு தான் சான்றாக சொல்லிக்கொண்டு மேன்மேலும் தம்மை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களிலும் சந்தேக பார்வை கொண்டு விமரிசனங்களை தருவார்கள். ராமாயணத்தை ராமகாவியம்னு சொல்றதை விட்டுட்டு சந்தேக காவியம்னு சொல்லக்கூடுமான அளவுல அவ்வளோ சந்தேகங்கள் அங்க மலிஞ்சு கிடக்கு. மகாபாரதத்துக்கும் ராமாயணத்துக்கும் அடிப்படையில என்ன வித்தியாசம்? மகாபாரதத்துல கௌரவர்கள் கெட்டது செய்யறாங்கன்னு தெரிஞ்சாலும் எதை பத்தியும் சந்தேகப்படாமல் எது நடந்தாலும் சரி கண்ண இருக்கிறான் கடவுள் இருப்பான் அவன் பாத்துக்கிறான்னு நம்பிக்கை வச்சதுல சந்தேகத்தினால வர கஷ்டம் ஒண்ணு கூட வரல பாண்டவர்களுக்கு. சந்தேகப்பட்டு தப்பான ஒரு அடி எடுத்து வச்சு அதனால் ஒரு கெடுதலான காரியம் நடந்து போச்சுன்னு சொல்றதுக்கு எடுத்துக்காட்டான நிகழ்வு மகாபாரதத்துல ஒன்று கூட கிடையாது. ஆனா ராமாயணத்திலோ சந்தேகத்தை அடிப்படையாக வச்சுதான் ஒவ்வொரு பிரதான காரியங்களும் நடந்தேறி இருக்கின்றன. கெட்ட காரியம் செஞ்சாக்க கெட்ட பாத்திரத்தை ஏற்று நடந்திருக்காங்க. ராமாயணத்துலன்னு சொல்ற தகுதியானவங்க எல்லாம் அடிப்படையில் நல்லவர்கள். ஆனால் சந்தேகத்திற்கு பலியாகி தமக்கும் பிறர்க்கும் தீமையை வரவழைத்து கொண்டனர். முதலில் கைகேயின் சந்தேகம், பின்னர் லக்ஷ்மணனுக்கும் பரதன் மேல் ஏற்பட்ட சந்தேகம். நல்ல வேளை ராமன் உடன் இருந்ததனால் ஒரு அபத்தமான போர் தவிர்க்கப்பட்டது. வாலிக்கு தன் தம்பி சுக்ரீவன் ஏமாற்றி விட்டதாக வந்த சந்தேகம், சீதைக்கு லக்ஷ்மணன் மேல் வந்த சந்தேகம், கடைசியா விபீஷணன் மேல் ராவணனுக்கு ஏற்பட்ட சந்தேகம். ராவணன் நல்லவனா? ஆணவன் நிறைந்தவன், ஆயினும் பல சிறப்பான குணங்கள் கொண்டவன். என் கண் முன்னே நிற்காதே போய்விடு என்று பொங்கும் சினத்துடன் கூறினாலும் விபீஷணனையும் அவனை சார்ந்தவர்களையும் அவன் சிறையில் அடைக்காது விட்டானே, அது பெருந்தன்மை சொல்லுது. எதிரியான ராமனோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு அண்ணனான ராவணனை அழிச்சவன் தான் விபீஷணன்.
ஆயவன் வளர்த்த தன் தாதை யாக்கையை மாயவன் பிளந்திட மகிழ்ந்த மைந்தனும் ஏயும் நம் பகைஞனுக்கு இனிய நண்பு செய் நீயுமே நிகர் பிறர் நிகர்க்க நோவரோ. ராமாயணம். நம் பகைவருடன் நட்பு கொள்ள விழியும் நீ தன்னை வளர்த்த தந்தை இரணியன் உடலை திருமால் பிளக்கும் போது மகிழ்விற்ற பிரகலாதனுக்கு நிகர். எவனோ ஒரு கடவுள் பய பெருமாளுக்காக பெத்த அப்பர் இரணியனின் உயிரையே சமரசம் செய்த பிரகலாதனை போலவே எவனோ ஒருத்தன் ராமனுக்காக சொந்த அண்ணனாகிய ராவணனின் உயிர் போவதற்கு காரணமாகி விட்டானே விபீஷணன். இதுதான் அந்த பாட்டோட அர்த்தம். அஞ்சினை ஆதலின் அமர்க்கும் ஆளை அலைதஞ்சு என மனிதர்பால் வைத்த சார்பினை வஞ்சனை மனத்தனை பிறப்பு மாற்றினை நஞ்சினை உடன் கொடு வாழ்ந்தல் நன்மையோ. ராமாயணம். பொடி பயலுவோ, மனுஷனை பார்த்து உருவத்தில் பலசாலினியான நீ பயந்துட்ட. அந்த ராமன் கூட செட்டு சேர்ந்துக்கிட்டு அண்ணனுக்கே விஷம் கொடுக்குற மாதிரி காரியத்தை செஞ்சுக்கிட்டு நீ வாழ்றதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு ராவணன் கேட்குறாரு. எவ்வளோ வழி இருந்திருக்கும் ராவணனுக்கு. இன்னொரு அண்ணன் அண்ணன் தம்பிக்கு இடையே சந்தேகத்தால் சண்டை. அண்ணன் தம்பி உறவு முற்றிலுமாக முறிந்து விட்டது. வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் இடையேயான மனப்பிளவு. வாலியின் அளவற்ற பலம் ஆணவம் பிரசித்தி பெற்றது. அதே சமயம் சுக்ரீவன் தன் அரசையும் மனைவியையும் கபடமாக பறித்து கொள்ள சதி செய்கிறான் என்ற சந்தேகம் வாலி இறப்பதற்கு காரணமாயின. மனம் நெருங்கியவரோடு ஏற்படும் பிளவு மனவேதனையை தருவதாகும். எதை எதையோ புரிஞ்சுக்கிற எனக்கு நீ தினமும் அனுப்பும் செய்திகள் மட்டும் புரியாமல போயிடும் அப்படின்னு ஒரு கோபம் வரும். குடிகொண்டது ஐயம் என்னுள் உடைந்தது மனமும் இரண்டாய் வெடித்த பாறையை போன்றே ஒட்டாது மீண்டும் ஒன்றாய் மாற்று வெடித்தது ஐயம் என்னுள் பிளந்தது மனமும் அங்கே வெடித்த பாறை போலே இரண்டும் ஒன்றாவது எங்கே. ராமாயணம். சீதையின் மனதில் சந்தேகம் தலை தூக்காமல் இருந்திருந்தால் லக்ஷ்மணனுடைய காவலில் பத்திரமாக இருந்திருப்பாள். மாரீசனின் பொய்க்குரலை நம்பி பீதி அடைந்த போது லக்ஷ்மணன் கூறிய தைரியமான வார்த்தைகள் அவளுக்கு சமாதானம் தரவில்லை. பயத்தின் உச்சியில் சிந்திக்கும் திறனிழந்து அந்த உத்தம குணத்தானே ஏசி பிறன்மனை நயத்தலாகிய வஞ்சக எண்ணம் கொண்டவன் என்ன மாசுடைய உள்நோக்கங்களை கற்பித்து அவனுக்கு பெரும் மனவேதனையை உண்டாக்கி விடுகிறாள். அந்நிலையில் லக்ஷ்மணனின் மனது எப்படி இருந்திருக்கும்? காதிலே ஈட்டியை கொண்டு துளைத்தது போல் இருந்திருக்கும். இருந்துதாம். ராமன் உன் அண்ணன், நான் அவரது மனைவி, நீ அவருடன் அன்பாக இருப்பது போல் இருந்து கொண்டு என்னையும் ஒரு நோட்டம் விட்டுக்கிட்டு இருக்கிறே லக்ஷ்மணான்னு அவ ஒருத்தி இளவெழுத்த சீதை சந்தேகப்பட்டுக்கிட்டு லக்ஷ்மணனை பிடிச்சி திட்டிக்கிட்டு கிடக்கிறான். அந்த மாய மான் மாரிசன் ஒரு தப்பான கபட அரங்கேற்றம்னு லக்ஷ்மணன் சொன்னாலும் அவ ஏத்துக்கல. இதுதான் ராமாயணத்துல பெரிய சண்டை வெடிச்சதுக்கான முழு முதல் காரணம். வெடித்த மண்ணுக்கு மழையுண்டு, விரிந்த கிழிசலுக்கு தையல் உண்டு, வெடித்த புண்ணுக்கு மருந்துண்டு, உடைந்த மனதுக்கு என்ன உண்டு ராமாயணம். கோசலையோட புள்ள ராமனுக்கு மவுசு கூடி போச்சுன்னா தன்னோட புள்ள பரதன் ஒண்ணும் இல்லாம போயிடுவான் என்ற சந்தேகம்தான் தசரதனை சாவு வரைக்கும் கொண்டு போய் விட்டுச்சு. கைகையின் வரங்களை அழிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்த தசரத சக்கரவர்த்தியின் உடைந்த மனநிலையை கம்பர் சொல்லும் போது வீழ்ந்தான், வீழா வெந்துயரத்தில் கடல் வெள்ளத்தில் ஆழ்ந்தான், ஆழா அக்கடலுக்கு ஓர் கரை காணான் சூழ்ந்தான், துன்பம் சொற்கொடியால் சொல் கொடும் நெஞ்சம் போழ்ந்தால் உள்ள புன்னகை புன்னை நோக்கி புலர்கின்றால் கொடியால் சொல் கொடு நெஞ்சம் போழ்ந்தால். ராமாயணம். கொடியவள் கடும் சொற்கள் கொண்டு நெஞ்சை பிழந்தால் புலர்கின்றான். புலர்கின்றான்னா வாடுகிறான் அர்த்தம். சின்ன இரு சந்தேகத்தை தூண்டிவிட்டு கைகேயின் நல்ல மனசை களைச்சி விட்ட மந்திரையே முதல்ல திட்டத்தை ஆரம்பிக்கிறார். அதுக்கு பிறகு மந்திரையோட திறமையான வாதத்தால் கைகேயி பலியாயிடுறார். ராமன் சின்ன வயசுல விளையாட்டு போக்குல மந்திரையோட கூன் முதுகுல கல்லை தூக்கி எரிஞ்சதுனால வந்த வேணதா பெரிய பெரிய சம்பவங்களுக்கு காரணமா ஆயிடுச்சு. ராமனை காட்டுக்கு அனுப்புன்னு சொன்னதும் மந்திரையை முதல்ல கண்ணாப்பனன்னு திட்டி விடுறா கைகேயி. அறிவற்றவளே, நீதி அல்லாதவற்றை சொல்கின்ற உனது புண்மையான நாவை துண்டிக்காமல் விட்டு விடுகிறேன், இங்கிருந்து போய்விடுன்னு மந்திரையை கையை ஆரம்பத்தில் திட்டி விட்டா.
ஆனால் அத்தகையவள் மனதிலே மந்தரை விதித்த சந்தேகம் என்னும் விதை எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டது தெரியுமா? கோசலை தன்னையும் தன் மகனையும் தள்ளி வைத்து விட்டால் தசரதனின் காலத்திற்கு பின்னால் தங்களுக்கு தங்களுடைய நிலை என்னாகுமோ என்ற சந்தேகம் கைகேயை முறையற்ற வரங்களை கேட்க வைத்தது. அன்றும் இன்றும் என்றும் சந்தேகம் என்னும் நோய் மனிதர்களை தொடர்ந்து பீடித்து வருகிறது. அரசியல் பதவி போராட்டங்களில் பயன்படுத்தப்படும் பிரித்தாளும் சூழ்ச்சி இந்த சந்தேக குணத்தை வைத்தே நடத்தப்படுவது. ஔரங்கசீப் மன்னனின் பெரிய பெரும் மிக பெரும் பலவீனமாக கருதப்பட்டது இந்த சந்தேக குணம்தான். அதனால் அவன் இழைத்த அநீதிகள் தான் எத்தனை எவனை பார்த்தாலும் சந்தேகம், எதை பார்த்தாலும் சந்தேகம். எப்படி அமைதி உள்ளுக்குள்ளே வரும் இவ்வளோ சந்தேகம் மனசில் இருந்துச்சுன்னா? பெற்ற தந்தை ஷாஜகானை 8 வருட காலம் சாகும் வரையில் சிறை வைத்திருந்தான். உடன் பிறந்தவனும் அரசுக்கு உரியவனும் சிறந்த பண்புகளுடைய உடையவனுமான தாராஷுகோவை அவமானப்படுத்தி கொலை செய்தான். அவனை தவிர இன்னும் 2 சகோதரர்களை கொன்று தன் அதிகாரத்தை நிலைநாட்டினான். தன் மகன் பகதூர் ஷாவையும் சில காலம் சிறை வைத்திருந்தான். இவையெல்லாம் குடும்பத்துக்குள்ளே நடைபெற்ற அநீதிகள். வெளியில் இருந்த மக்களை புரட்சி செய்தார்கள், சதி செய்தார்கள் என்று சொல்லி மக்களை கொன்று குவித்தார்கள். காரணம் என்ன? சந்தேகம். முகலாய ஆட்சியின் வீழ்ச்சிக்கு காரணமானதே ஔரங்கசீப்பின் முறையற்ற ஆட்சி தான். சந்தேக குணம் உடையவர்களின் கையில் அதிகாரம் இருந்தால் பொறுப்பற்றவர்களாகி விடுகிறார்கள். அது அழிவுக்கு வழிகோலும். அதிகாரம் மற்றவர்களானால் கவலையேற்று நோய்வாய்ப்பட்டு தன்னையே அழித்துக் கொள்வர். எப்படி பார்த்தாலும் சந்தேகம் கொண்டவர்களுக்கு சந்தோஷம் என்பது கிடையாது. அதனால ஒருத்தவன் நமக்கு விஷம் வச்சிட போறான்னு சந்தேகத்தின் அடிப்படையில் தாறுமாறா நடந்துகிட்டு தனக்கும் பிறருக்கும் நல்லதல்லாத செயல்களை செய்யறதை விட எதிராளி என்னைக்காவது ஒரு நாள் உண்மையாவது விஷத்த வச்சுட்டான்னு தின்னுட்டு செத்து போறதே மேல்னு சரித்திரம் சொல்லுதுங்க. ந அயம் லோக அஸ்தி ந பர நசூகம் சம்சய ஆத்மன பகவத்கீதை செப்படுத்து சீர்மேவும் நுண்மொழி.